ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதன்யா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸில் இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நான் உங்களை இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். யா என்னோடய ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாப் இந்த கடையில் இருக்குது. அந்த கடைக்கு தான் நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கின் ராபின் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்க பேக் செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கேர்ள்ஸ்க்கு பிடிக்காத பேக்ஸ் இருக்கா? பேக்ஸ் என்னோடய ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ். என்ன பேக்ஸ் வெரைட்டி இருந்தாலும் சரி, அது கிளச்சஸோ வேலட்ஸோ ஹேண்ட் பேக்ஸோ ஸ்லிங் பேக்ஸோ க்ராஸ் பேக்ஸோ, ஐ லவ் பேக்ஸ். இந்த கடையில் நான் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கடைக்கு உங்களை நான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இந்த கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன கலர் ஷேட்ஸில் நமக்கு பேக்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வீடியோவில் எடுத்திருக்கேன், பாருங்கள். லெதர் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ், க்ராஸ் பேக்ஸ், ட்ராவல் பேக்ஸ், ட்ராலி பேக்ஸ், லேப்டாப் பேக்ஸ், அப்புறம் டேப்லெட் பவுச்சஸ்ஸு, வேலட்ஸு எல்லாமே இருக்குது இந்த கடையில். ஸோ ஃபைனலி இந்த ப்ராடக்டை பற்றி தான் நான் காமிக்கிறதுக்கு நான் இந்த கடைக்கு வந்தேன். இந்த டெஸ்ட் ஷாப்பிங் பேக் டிஸ்குக்குள்ளார வச்சுருக்காங்க, ஆரஞ்ச் கலர் பேக். அதை வந்து அன்ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறாங்க நமக்கு. மெட்டீரியல் ரொம்ப, இட்ஸ் நாட் பேப்பர் ஆர் பிளாஸ்டிக் கிடையாது. பேக்கு வந்து நமக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. அது ஆக்சுவலி டிஸ்கை விட்டு ஃபுல்லாக வெளியே வரல. ஹேண்டில் எவ்வளோ பெருசு, பேக் எவ்வளோ பெருசு அப்படின்றதுக்காக நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பாக்ஸில். பாக்ஸ் ஃபுல்லாக டிஸ்கில் நான் காமிக்கிற கலர் வந்து பிளாக்கு. ஷாப்பிங் பேக் வந்து கலர் வந்து பிளாக். ஸ்பேஸ் ரொம்ப நார்மல் ஸ்பேஸ் தான், ரொம்ப பிக்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியாது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு கம்ஃபர்டான பேக் ஸ்பேஸ் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கேரி பண்ணுறதுக்கு ஒரு ரிங், அந்த டிஸ்கை அன்ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்கை வந்து வச்சுக்கிறதுக்காக தனியாக சைடில் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே டேர் ஆகாது, நான் ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அதிலே தெரியும் டேர் ஆகாது ஈஸியாக. வெயிட்டு நார்மலாக கம்ஃபர்ட் வெயிட், ஒரு பேலன்ஸ்டு வெயிட்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது அதில். திருப்பி பேக்கை வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, திருப்பி டிஸ்குக்குள்ளார போடுறதுக்கான இதை. எனக்கு பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக கேட்சியாக. மேபி நீங்கள் எல்லாருமே இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கலாம். எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, சரி அதனால தான் உங்களுக்கும் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ட்ராவல் பேக்ஸ் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், காம்பேக்ட் ட்ராவல் பேக்ஸ் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது இங்கே இருக்குன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு, அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அரவுண்ட் 150 இன்வோ சம்திங் தான் பேக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா. காம்பேக்டாக இருக்குது, நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட் எனஃபாக இருக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கலர்ஸில் கீழே இருக்க க்ரீன் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டேஷ்னரி செக்ஷனில் நான் இப்போ இருக்கேன். கொஞ்சம் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்து இருந்துச்சு எனக்கும் பாப்பாவுக்கும், பென் பென்சில்ஸ் கொஞ்சம். ஸோ அதுக்காக வந்திருந்தேன். எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். பார்க்கும் போது எனக்கு ஒரு ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை காமிக்க தான் நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், பாருங்கள். எரேசர்ஸ் இருந்துச்சு, ஸ்லைம் இருந்துச்சு. ஸ்லைம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, பட் பசங்க ஏன் அந்த ஸ்லைமில் இவ்வளோ க்ரேஸாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நல்லவேளை பாப்பா என் கூட இந்த செக்ஷனுக்கு வரல, நான் அதனால் இதை அவளுக்கு நான் ரிவீல் பண்ணலை. இந்த வீடியோ பார்க்கும் போது தான் அவளுக்கு தெரியும் இங்கே ஸ்லைம் இருந்துச்சுன்னு. ஃபேன்சியாக கொஞ்சம் எரேசர்ஸ்லாம் பார்த்தேன், அதை பார்த்தா யாருமே எரேஸ் பண்ணணும்னு தோணவே தோணாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு எரேசர்ஸும். நம்ம படிக்கும் போதெல்லாம், நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்லாம் இந்த எரேசர்ஸ் எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. கலர் கிளேஸ் டப்ஸ் வச்சுருந்தாங்க,
மோல்டிங்கோடு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்க முக்காவாசி குழந்தைங்களோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த மோல்டிங் டஃப் தான். எத்தனை வாங்கி கொடுத்தாலும் பத்தாது எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு. கலர் ஷேட்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ராண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னுன்றத பார்த்துட்டு இருந்தேன் நான். கலர் பென்சில்ஸ் பார்க்குறதுக்கு நார்மலாக அப்சாரால் இருக்க நார்மல் பென்சில்ஸ் மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் இங்கே பாருங்கள், இந்த செக்ஷன் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்சாரால் அவங்க நியூ வெரைட்டிஸ் இவ்வளோ கொண்டு வந்திருந்தாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க அப்சாரால். இப்போ பாருங்க, டிஸ்னியில் வந்து மிக்கி மவுஸ் அப்சாரா அண்ட் பிரின்சஸ் கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், மேட் மேஜிக் மேட் ஃபினிஷில் இருக்குது அந்த பென்சில்ஸு. சோட்டா பீன் போட்டுருக்காங்க ஃப்ளோரா கேம்லினோடதில். மற்ற பிராண்ட்ஸை விட எனக்கு அப்சாரல் அவங்க ரிவீல் பண்ணியிருந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சைல்டுஹுட் டேஸில் வந்து நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப 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 ஒரு பேசிக் நீட், அது ப்ரைம். அது ஆக்சுவலி ரீடிங் ஸ்கில் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் அதை வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு பென்சில் வந்து ரொம்ப நீடட். அவங்களோட சைல்டுஹுட் டேஸில் அவங்க யூஸ் பண்ணுற ஆஃப் ஆஃப் த லைஃப் ஸ்பேனில் வந்து அவங்க பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பென்சில்ஸ்லாம் அவங்க இவ்வளோ வெரைட்டி கொண்டு வந்திருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, இது என்ன இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து என்ன கலர் வந்து டபுள் கலர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் அவங்க கிரைண்ட் பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த த்ரீ ஃபிங்கர்ஸ் ஹோல்டிங் ஸ்கில் வரணும் அப்படின்றதுக்காக அதை கிரைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்சாரல ட்ரிகா ஃப்ளேவர்ஸ் கேமலினை விட எனக்கு அப்சாராவோட பிராண்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. நார்மலாக பென்சிலில் என்னங்க வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் லாட் ஃபார் த கிட்ஸ். கிட்ஸுக்கு வந்து அது ஏன்னா அவங்களோட சைல்டுஹுட் அவங்களோட மைண்ட் செட்டில் போய் நம்ம பார்த்தோன்னா, அந்த பென்சில்ஸ் அண்ட் எரேசர்ஸ் அண்ட் ஷார்ட்னர் அவங்களோட பேக் ஸ்கூல் பேக்ஸில் இருக்கிற முக்கியமான ஐட்டம்ஸ், அவங்களோட பவுச்சஸில் முக்கியமான ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பென்சில்ஸ். நான் அவங்க ஒரு 8 hours வந்து கிளாஸ் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 to 3 hours வந்து அவங்க எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த எழுதுறதுலேயும் அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும், ப்ளஸ் அவங்க ஃபேண்டஸியாகவும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்சாரா யூஸ் பண்ணியிருந்தது வந்து அப்சாரா கொண்டு வந்திருந்த இந்த வெரைட்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சைல்டுஹுட் டேஸில் நட்ராஜ் அப்படின்ற ஒரு பென்சில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் முக்கால்வாசி, அந்த ரெட் அண்ட் பிளாக்கு. பட் இங்கே பாருங்கள் அவங்களோட க்ரேஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். டிஸ்னி மிக்கி மவுஸ் வைல்ட் லைஃப் கொண்டு வந்திருக்காங்க, அதில் பீர் இருக்குது, மங்கி இருக்கு, இது மேட் மேஜிக், இது ஸ்பேஸு. குழந்தைங்களோட ட்ரீம்ஸே இப்படி தானே இருக்கும், ஃபாரஸ்ட்டு இல்லைன்னா கார்ட்டூன்ஸு, அவங்களோட ட்ரீம்ஸே இப்படி தான் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பவுச்சஸ்ஸு அண்டு பார்ட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷனுக்கு உங்கள் அதன்யா எங்கள் கூட வந்துட்டாங்க ஷாப்பிங்க்கு. அவங்களுக்கு ஒரே எந்தூ, ஏன்னா அவங்களுக்கு கம்மிங் டிசம்பரில் வந்து அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அவங்க வந்து பார்ட்டிஸ் ரிலேட்டடாக பர்த்டேக்கு ரிலேட்டடாக அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப எந்தூவாக பார்த்துட்டு இருந்தாங்க. பலூன்ஸு, அதுக்கப்புறம் ஹேங்கிங் ஐட்டம்ஸ், வால் ஹேங்கிங்ஸ், டெக்ரேஷன்ஸு, கேண்டில்ஸு, ஃபாயில் பலூன்ஸ் நிறையா இருந்துச்சு. அதில் ஃபியூ ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்.
பாப்பாவுக்கு ஆக்சுவலி ஃபாயில் பலூன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஹாப்பி பர்த்டேக்கு, பட் அன்லக்கிலி அங்கே வந்து ஹாப்பி ஷவர் அண்ட் ஹாப்பி வெட்டிங் தான் வந்து இருந்துச்சு. வந்தவுடனே அந்த கடையில் போய்டும், ஹாப்பி ஹாப்பி பர்த்டேக்கு மட்டும் அந்த இது இருக்காது, பலூன் இருக்காது அப்படின்னு அங்கே ஷாப்பில் இருக்கிற அங்கே சொன்னாங்க நமக்கு. ஸோ நானும் பாப்பாவும் அந்த ஃபாயிலில் இருக்கிற ஹாப்பி இதை தான் தேடிட்டு இருந்தேன், பட் கிடைக்கவே இல்லை. ஹாப்பி பர்த்டேன்ற வேர்டிங்ஸ் அங்கே கிடைக்கவே இல்லை. பலூன்ஸ் இருந்துச்சு, மாஸ்க் இருந்துச்சு, நிறையா குழந்தைங்களோட மாஸ்க் நிறையா இருந்துச்சு. கேண்டில்ஸ் இருந்துச்சு, நம்பர் கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்னி கேண்டில்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அவங்களோட சைல்டுஹுட் டேஸோட மெமரிஸ் வந்து இந்த பர்த்டேஸ் தான். ஸோ பர்த்டேஸ் வந்து எப்பயுமே அவங்களுக்கு இயர்லி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ வர குழந்தைங்க எல்லாருமே. நமக்கு நம்மளோட சைல்டுஹுட் டேஸில் பர்த்டே அப்படின்றது கேக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இவங்க கேக்கை தாண்டி மற்ற ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ பேரண்ட்டுக்கு தான் இதில் ஹைலி ஒர்க். பார்த்திங்கன்னா அவங்க பர்த்டேக்கு ப்ரையராக ப்ரீ பர்த்டே போஸ்ட் பர்த்டேன்னு அவங்க வந்து பிளான் பண்ணணும், கேக்ஸ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து டெக்கரேஷன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லேருந்து எல்லாமே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்போ இருக்க குழந்தைங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.